நான் இங்க பேச வந்துள்ள தலைப்பு தமிழ் என் உயிர். தமிழ் என் உயிர், இதை யாராவது ஏற்றுக்கொள்கிறீர்களா? தமிழ் நம் அனைவரின் உயிர் என்று. ஆம், நம் உயிரெழுத்துக்களை உச்சரிக்கும் போது நம்முள் உணர்வுகள் எழுகின்றன. இதனிலிருந்து தமிழ் நம் உயிர் என்பது நம்ம ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நிதர்சனம் இதுதான். நம் அனைவரும் தமிழை நம் உயிராக நினைக்கின்றோமா? இல்லை, தமிழை நம் அனைவரும் உயிராக நினைக்கவில்லை. ஏனெனில் நம் பார்க்கின்ற விஷயங்கள் அனைத்தும் தமிழில் இல்லை. தமிழில் அப்படி இருந்திருந்தால் தான் நம் தமிழை உயிராக நினைத்திருப்போம். எடுத்துக்காட்டாக, கடைகளில் உள்ள பெயர் பலகைகள், ரயில் நிலையத்தில் ஊர்களின் பெயர் பலகைகள் எதுவுமே தமிழில் இல்லை. அப்படி அதை என்று தமிழில் கொண்டு வருகிறார்களோ அன்றுதான் நம் அனைவரின் மனதிலும் தமிழ் நம் உயிர் என்ற நினைப்பு வரும். நம் தமிழர் பண்பாடு என்பது குழந்தைக்கு பிறந்ததும் தூங்குவதற்கு தாலாட்டு பாடுவது, அதில் தூக்கம் வரும். இரண்டாவதாக, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பது, அதில் துடிப்பு வரும். ஆங்கிலம் பயிற்சி மொழியாக இருக்கட்டும், தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கட்டும் என்று கூறி என்னுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.